இறைவன் படைப்பில் வந்து ஒரு ஜோதி ஒளி இடத்தை கண்டுபிடித்து இந்த உலகிற்கு வெளிச்சம் காட்ட உலாவி வரும் ஐயா குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இரண்டாவது, மற்றும் குருமார்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் வெண்டர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சொல்லி ஒரு நிமிடம் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு சத்துணவு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடும் அமைப்பாளர். ஒரு 32 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு வந்திருந்தேன். நான் இன்னும் வந்து சரியான ஒரு நிலைக்கு என்னுடைய அளவுக்கு நான் வரல. அந்த 32 வருஷம் முடிந்து 2020 வந்து நான் ஓய்வு பெற்று விட்டேன். இந்த சாதகம் அப்படின்னு வரும்பொழுது என்னோட நண்பர் ஒருத்தர் ஊராட்சி ஒன்றியத்துல வந்து ஒரு அஸ்டண்டா வேலை வந்தவர் அது சோதிட்ட சொல்றாரு. அப்ப அவர் எனக்கு நட்பா ஒரு பழக்கம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இதை பத்தி பேசுவார். இந்த நட்சத்திரங்கள் ராசி கிரகங்களுடைய நேற்ற பேசும்போது, சார் இதை எப்படி சார் நீங்க கத்துக்கிட்டீங்க, இது நாங்கள்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். அப்ப ஏன் படிக்கலாம், எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு, இப்ப நான் அதை தொழிலா பண்றேன் அப்படின்னு. அப்ப எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார், நானும் படிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னா. அப்போ ஒரு டைத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அதை டச் பண்ணி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஆட்சி உச்சம் நீசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த டயத்தில் அவர் திடீர்னு ஒரு வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போச்சு. அப்போ அதில் எனக்கு தொட்டு விட்ட விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் அப்படியே ஈர்ப்பாகி பதிஞ்சுக்கிடுச்சு. சரி அப்போ நம்ம ஓய்வு பெற்றுட்டோம், நீ ஏதாவது ஒரு நமக்கு ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு எடுக்க முடியாது, ஏதோ ஒரு சோதிடமாவது நம்ம கத்துக்கிடுவோம் அப்படின்னு என்னால் யாரெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜி யாரெல்லாம் சோதிடம் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் முயற்சி பண்ணி கொஞ்சம் அவங்க சொல்றதெல்லாம் நான் எழுதி வைப்பேன், குறிப்பேடு எழுதுவேன், நோட்டு நோட்டாக எழுதுவேன். ஆனால் அது வந்து சரியான முறையில் புரிந்தி வருதான்னு பார்க்கும்போது கடைசியில் என்னால் அதை பொருத்த முடியல. அதை பொருத்தி அந்த இதை வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது அது தவறான இதாக தான் தெரியும். அப்போ அதை வந்து என்னால் வந்து சோதிடத்தில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, நம்ம முயற்சி பண்ணுறோம் அவன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே தொடர்ந்து காலங்கள் ஓடிக்கிட்டே வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து நான் இந்த நம்மளுடைய ஜசி டிவியில் வந்து அந்த இதை பார்க்கும் பொழுது ஐயா அவங்கள்லாம் சத்யமூர்த்தி ஐயா அவங்க எல்லாரும் ஊரை வரும்பொழுது அதை கொஞ்சம் ஈர்ப்பு கவனமாக பார்க்கும்போது அவங்க சொல்ல சொல்ல அதோடய இது வந்து எனக்கு சரியான ஒரு இதாக பாயிண்ட்டாக எனக்கு அது பதிகிறது மாதிரியே வந்தது. அப்போ உடனே அந்த நிமிஷத்துலேயே அந்த நம்பரை ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஒரு புக்கு வந்து இருக்குது, அந்த புக்கை வாங்கி படிக்கலாம் அது அப்படின்னும் போது அந்த புக்கை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு உடனே அந்த புக்குல போய் மதுரையில் போய் கடையில் போய் மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் ஒரு கடை ஜாப் புக் ஷாப் அங்கே போய் கேட்கும்போது ஒரு ஒன்றாம் பாகமும் மூணாம் பாகமும் இருந்துச்சு. மற்றதும் அந்த அஞ்சு பாத்து கேட்டையில் இருக்கிறதும் இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஐயாவை தொடர்பு பண்ணும்போது ஐயா இந்த மாதிரி புக்கு வேணுங்க அப்படின்னு கேட்பேன். குரு ஐயாவை கேட்கும்போது இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்டாக் பத்தலை அப்படின்னு சொன்னார். அடுத்து அதை புக்கை ரெண்டு புக்கு வாங்கினதுக்கு முன்னாடி அடுத்து அதை நான் அலைஞ்சு பார்த்தேன், கிடைக்கல, அப்படியே விட்டாச்சு. அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறது, அடுத்து நம்ம படிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றத நம்ம பார்க்கும்போது அப்புறம் ஐயா அவங்கள கேட்கும்போது நீங்கள் அலுவலகத்தில் நம்பரை தர்றேன் அப்படின்னு கொடுத்தாரு. அலுவலக நம்பரை வாங்கி அப்புறம் வந்து அதை நான் காண்டாக்ட் பண்ணி அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜூலை 7-ஆம் தேதி 8-ஆம் தேதியிலிருந்து
படிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்துருச்சு, நான் ஒரு சோதிடர் ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஃபுல்லா மனதுல வந்து பதிஞ்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு வகுப்புமா வரும்பொழுது நான் படிக்க 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 எனக்கு வந்து அது வந்து வேற எந்த எங்க குடும்பத்துல வந்து யார் என்ன சொன்னாலும் இதை இவர் இதவே படிச்சுக்கிட்டு இருக்காரு, இதவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்க பிள்ளைங்க போனா இதவே பாக்குறாரு, இதவே பாக்குறாரு அப்படின்னு தொடர்ந்து சொல்ல சொல்ல, இல்லப்பா நான் எனக்கு தேவையா இருக்கிறத நான் படிக்கிறேன், நான் படிச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தி படித்து எனக்கு 62-63 வயசு ஆனதுக்கு முன்னாடியும் காலையில அந்த சொன்ன டைம் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு பூசை இல்லை சாமி குளிச்சுட்டு உட்காந்து அதை நிறையா நான் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நிறையா வருவேன், ஆனால் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்புறம் சில சில சந்தைகளை மெண்டருங்க ஐயா அவங்கள்ட்ட கேட்டு சில இதுகளை கேட்டுக்கிறீங்க, அது நாளடைவில் போக போக வந்து எனக்கு இப்போ வந்து கிரகங்களுடைய இது அத்துபடியாக எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது, நட்சத்திரங்களை வந்து இந்த 27 நட்சத்திரங்களும் வந்து அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் சொல்ல தெரியும். அதே அதுபோல் வந்து அஸ்வினி முகம் மூலம் பரணி இந்த ஒவ்வொன்றும் இந்த இதில் வந்து எல்லாத்தையும் அந்த இதை பண்ணி கரெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அந்த வரும். அடுத்து வந்து இந்த ஆதிக்கத்திய முறைகளையும் அதுவும் வந்து எனக்கு அந்த இது வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுபோல் வந்து அந்த நட்சத்திரத்தின் வழியாக வந்து ஒவ்வொரு அந்த நட்சத்திரம் இப்போ மேஷம்னு சொன்னால் மேஷத்தில் வந்து அதிபதி வந்து 10 வருடம் ஆளக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான், அதுக்கடுத்து அந்த அந்த 9 நட்சத்திரங்களினுடைய அந்த பாகங்களினுடைய எப்படி அந்த ஒவ்வொரு 4 பாகத்துக்கும் எப்படி எங்கெங்கே அந்த நட்சத்திர அதிபதி உட்கார்ந்துருக்காங்க, அப்போ அந்த அதிபதி உட்கார்ந்துருக்க இடம் அந்த லக்கணத்தை மையமாக வச்சு இத்தனை இடத்துல இருக்கும்போது அந்த கான்செப்ட் அதுவும் புரிகிற அளவுக்கு வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு பலன் சொல்றதுக்கு வந்து அந்த நெக்கத்தை கரெக்டாக நான் பொசிஷன் வந்து நிற்கிறேன். அதே போல் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக வந்து டேட்டா பொறுத்து டைத்தை கொடுத்ததுமே டேட்டா பொறுத்து டைம் கொடுத்தேன்னு வரும்போது அது கரெக்டாக எல்லாமே பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது.